ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா, அதுவும் நிறைய பேர் பேசுகிற விஷயங்களும் இந்த மூணு வாரம், இந்த மூணு வாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து நாமினேஷன்ஸ் வந்திருக்காங்க, ஒரு சில பேர் தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க, ஆனால் ஒரு சில பேர் வரவே இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த சுனிதா அண்ட் விஜய் ஆனந்தி, இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அது எப்படி முடியல, அது எப்படி நாமினேஷன்ஸ்குள்ளே வராமல் தப்பிச்சிட்டே இருக்காங்க, என்ன காரணம் என்ன காரணம்னும் போது அந்த விஷயங்களை அவங்களே வந்து ஒரு இடத்துல உளர்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ நடக்குது. என்னென்னா, நைட்டு பேசுகிறாங்க ஆர்ஜி ஆனந்தியும், பக்கத்தில் வந்து சுனிதாவும், இந்த பக்கம் வந்துட்டு அன்ஷிதா நினைக்கிற அவங்களும் இருக்காங்க. அப்போ ஒரு போஷனை பற்றி பேசும்போது இந்த விஷயத்த வந்துட்டு உளர்றாங்க நம்ம ஆனந்தி. என்னென்னா, சுனிதா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று தோணுது, சப்போஸ் நான் நாமினேட் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்றாங்க. எப்போது? இந்த வாரம் இல்லை, இந்த வாரம் தான் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரத்துக்கு இப்போவே கணிக்கிறாங்க, அடுத்த வாரம் நான் நாமினேட் ஆகாமல் இருக்கலாம் கன்ஃபார்மாக. ஏன்னா இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் வந்துட்டு சண்டையும் போட்டுக்கல, எந்த விஷயமும் நான் பண்ணலை, ஆனால் ஒரே ஒரு ஓட்டு கண்டிப்பாக எனக்கு வரும்னு தோணுது. ஏன்னா அருண் வந்துட்டு என்னை பார்க்குற அந்த தோரணையே சரியில்லை. எப்போ வந்துட்டு அங்கே உள்ளே போயிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபர்ஷன் ரூம் பற்றி அங்கே வந்து டீலுக்காக பேசணும், அப்போத்துலேருந்து அவர் என்னை பார்க்குற விதமே சரியில்லை, அதனால் அவர் மட்டும் என்னை ஓட் பண்ணுவாரோன்னு தோணுது, மற்றபடி எனக்கு யாருமே ஓட் பண்ண மாட்டாங்க எப்படி. ஸோ இவங்களோட மெயின் கேம் ஸ்ட்ராட்டஜி பாய்ஸை பகச்சிக்காமல் நேரடியாக அட்டாக் பண்ணாமல் பின்னாடிருந்து அட்டாக் பண்ணுறது. அதாவது அந்த பாய்ஸ்க்கு தெரியாது இவங்க தான் அட்டாக் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு அட்டாக் பண்ணி, அதாவது நம்பிக்கை துரோகம் மாதிரி. இந்த பக்கம் வந்துட்டு பாய்ஸை புகழ்றது சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்கிறது, ஆனால் இந்த பக்கம் வந்து குத்து குத்து குத்துறது, அந்த மாதிரி வேலையை செஞ்சு கரெக்டாக மூணு வாரம் தப்பிச்சிட்டாங்க. பட் அதே மாதிரி கேம் போயிட்டுருக்குமா, ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு, அவங்க இவங்களுக்கு குழிவட்டம்தான் நினச்சாங்க பாய்ஸ்க்கு கேர்ள்ஸு, ஆனால் அவங்களுக்கே ஒரு பெரிய ஆப்பாகிடுச்சு, அதுலேயும் குறிப்பாக ஆனந்திக்கு ஒரு பெரிய ஆப் மாதிரி வந்துருச்சு. அதனால் சொல்லி புலம்புறாங்க அவர் வந்துட்டு, ஏன்னா போகும்போது கன்ஃபர்ஷன் ரூம் போகும்போதுலாம் இப்போ நான் போகலாமா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறாராம். அது கேட்குற டோனே எப்படி இருக்குன்னா, கிண்டல் மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி கொடூரமாக ரன கொடூரமாக இருக்குது, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அன்ஷிதா டென்ஷன் ஆகிட்டு அவர் மூஞ்சை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுன்றாங்க. நீங்கள் எதுக்கு முதல்ல அவங்க மூஞ்சை பார்க்குறீங்க, நாங்களும் அவங்க மூஞ்சை பார்க்கும்போது இரிட்டேட்டாக தான் இருக்குது, நாங்கள் எதாவது பார்க்குறோமா, நாங்கள் அடுத்தவங்கள பார்த்துட்டு போலையா, அந்த மாதிரி போவாங்க அப்படி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் காண்டாகிறாங்க. மூஞ்சை பார்த்து இரிட்டேட் இருக்காங்க, அவர் இன்னும் இவங்களுக்கு பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னா, போகும்போது வந்துட்டு அருணை வந்துட்டு ஒரு சில பேரை சொன்னாங்களே, என்னடா ஜால்ராஸ் அந்த குரூப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு பார்க்க இரிட்டேட் ஆக போகுது ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, பாருங்கள் இவர் எமர்ஜென்சின்னு வர்றாரு அதுக்கு தான் அனுப்புனேன், ஆனால் திரும்ப திரும்ப வந்து உள்ளே போகும்போது வரும்போது இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கார், எனக்கு ஒரு மாதிரி காண்டாவது அப்படி சொன்னதுக்கு முத்துக்குமரன், ஆமாம் எனக்கும் காண்டாவதுன்னு சொன்னார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் அப்படி தான் சொன்னாரன்றதை நம்ப முடியுது, ஏன்னா ஒரு சில பேர் சொன்னால் நம்பிடலாம், ஒரு சில பேர் சொல்கிறத நம்பி நம்புங்கன்னு சொன்னால் கூட நம்பக்கூடாது, ஏன்னா ரொம்ப பாய்சனாக இருப்பாங்க அவங்களாம். அந்த மாதிரி வந்துட்டு இவங்க அடுத்த வாரம் நாலாவது வாரம் கூட நான் வரமாட்டேன், ஒரே ஒரு ஓட்டு தான் வருன்ற அளவுக்கு கணிக்கிறாங்க எப்படி. ஸோ அதாவது பார்க்குறாங்க இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர், அதே மாதிரி இப்போ இவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சுனிதா கூட வரமாட்டாங்கன்னு தான் தோணுது, ஆனால் சுனிதா வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்றைக்கி வந்து அதை சொன்னதுனால ஒரு ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்றபடி இவங்க கணக்குப்படி பார்க்கும்போது அவங்க வரமாட்டாங்க, தர்ஷிகா வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா கேப்டனாக இருக்கும்போது இவர் சொன்னதுனால சரி அப்படி விட்டுட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்கு. இப்படியே வந்துட்டு பாய்ஸ்க்கு ஒரு சில பேர் சிங் சாக், அன்றைக்கி அப்படி தான் யாரும் டென்ஷன் ஆகிட்டு சொல்லுவாங்க, இங்கே ஒரு சிங் சாக் அங்கே ஒரு சிங் சாக்குன்னு இப்படி அடித்தே தப்பிச்சலான் இருக்காங்க போல இருக்கு. சரி உங்களோட கருத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏற்கனவே மூணு வாரம் ஏன் வரல நம்ம யோசிச்சுட்ருக்கோம், நாலாவது வாரமும் நான் வரமாட்டேன், வந்தால் ஒரு ஓட்டு தான் எனக்கு வரும்னு அவங்க ஆணித்தனமாக சொல்கிறாங்க பாருங்க. உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.